அனைவருக்கும் வணக்கம். கஞ்சனூரா தகவல் மூலம் தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய இளைஞர்கள் வந்து மன உளைச்சலுக்கு காரணம் ரெண்டே ரெண்டு சொல்கிறாங்க. ஒன்று வந்து திருமணத்திற்கு முன்பின்னா அவங்க வாங்கிய மதிப்பெண், திருமணத்திற்கு பின் என்றால் அவங்களுக்கு கிடைத்த மதிக்காத பெண். இது ரெண்டு தான், இதை தான் சொல்லிக்கிட்டு அவன் நாட்டில் எல்லாத்துக்கும் அவனுடைய வெற்றி தோல்விகளுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இதுதான் சொல்லிட்டு, தன் மேல் நம்பிக்கை இல்லாமல், அதாவது தன்னம்பிக்கை இல்லாமல் நாட்டில் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னென்னா, வாழ்க்கை என்பது அற்புதமான தருணங்களும் அழகான ஏமாற்றங்களும் நிறைந்தது. பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் வாழ்ந்து தான் ஆக வேண்டும், அதுதான் வாழ்க்கை. அதனால் மற்றவங்களை பிளேம் பண்ணிட்டு இதை பண்ணிட்டு அதுதான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கிறத விட, இன்னைக்கு போய் ஒவ்வொரு பெரிய மனிதர்களை பாருங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்களை போய் பாருங்கள், அவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவனுடைய வெற்றிக்கு, ஒவ்வொரு பெரிய வெற்றிக்கும் வெற்றி பெற்ற மனிதனுக்கும் பின்னால் யார் நிற்கிறாங்கன்னா ஒரு பெண் தான் நிற்கிறா அப்படிங்கிறத அவங்கெல்லாம் ஒத்துக்கிறாங்க. ஒரு பெண்ணினுடைய துணை இல்லாமல் நான் இதை வந்து ரீச் ஆகிருக்க முடியாது, நான் அடைந்தே இருக்க முடியாது அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதை பார்க்குறதே இல்லை, இப்போ உள்ள பசங்கள்லாம் அதை பார்க்குறதே இல்லை. இல்லை வந்தால் ஒரு எனக்கு தாரமாக வருவான்னு பார்த்தா வந்ததே அவதாரமாக வந்துடுச்சு அப்படின்னு அதுங்கள பிளேம் பண்ணிட்டு இப்படி தான் இருக்கானுங்களே ஒழிய. அதனால் வெற்றி பெற்ற மனிதர்களை தேடி சந்தியுங்கள். அதாவது அக்பருக்கு மந்திரி யாருன்னா பீர்பால். ஒரு நாள் அக்பர் என்ன சொன்னார் பீர்பால்கிட்ட, எனக்கு வந்து அரண்மனையில் இன்னும் ரெண்டு மூணு நாளில் கறக்கிற காலமாட்டை கொண்டு வந்து கட்டிடணும் அப்படின்னு ஒரு இவர் மன்னர் சொல்லிட்டார்னா எழுத்து பேச முடியாது, ஒன்றும் சொல்லவும் முடியாது. உடனே இது பண்ணிட்டு நேராக வந்துடுறார். வந்து வீட்டில் வந்து தூக்கம் இல்லாமல் அது இல்லாமல் அப்படியே அலைஞ்சிட்ருக்காரு. அதை பார்க்குற மனைவி, மனைவி பார்த்ததும் என்னையா பிரச்சனை, ஏன் அப்படி குட்டி போட்ட நாய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்க, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னதும், இதுமாரி மன்னர் சொல்லிட்டாரு கரைக்கின்ற காலமாட்டை கொண்டு வான்ட்டாரு அப்படின்னுங்கிறார். உடனே சரி அதான பிரச்சனை, பேசாமல் நீ தூங்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றார் அவங்க பீர்பாலுடைய மனைவி. மறுநாள் விடிய காலையில் 4 மணிக்கெல்லாம் அந்த அம்மா எழுந்துருச்சு, நிறைய துணியெல்லாம் எடுத்துட்டு அந்த புறத்தில் உள்ள குளத்தில் போய் துணியை துவைக்குது. அப்போ மன்னருக்கு அது ஒரு மாதிரி எரிச்சல் அடைந்து, இந்த 4 மணிக்கு இங்கே வந்து யார் துணியை துவைக்கிறது, யாருமாங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. மேலே அரண்மனை மேலே கரையில் இருந்துட்டு அவர் கேட்குறாரு. அப்போ அது சொல்கிறாரு, மன்னா என்னுடைய கணவருக்கு வந்து பிரசவம் ஆகியிருக்கு, அதனால தான் இந்த துணியை எடுத்துகிட்டு வந்து நான் துவைக்கிறேன் அப்படிங்குது இந்த அம்மா. அவருக்கு சரியான கோபம், எந்த ஊர்லம்மா வந்து ஆண் மகனுக்கு வந்து பிரசவம் ஆகும், என்கிட்ட வந்து கதை சொல்கிறியே அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த அம்மா சொல்லுது, எந்த ஊரில் காலமாடு பால் கறக்குதோ அந்த ஊரில் தான் என் கணவருக்கும் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொன்னதுமே உடனே மன்னர் கேட்குறாரு, நீ பீர்பாலோட மனைவியா அப்படின்னு. ஆமாம் மன்னா அப்படின்னதை உடனே பீர்பாலை வர சொல்லி, உன்னுடைய அறிவுக்கும் வெற்றிக்கும் காரணம் நிச்சயம் உன் மனைவி தான் அப்படின்னு பாராட்டி தகுந்த சன்மானங்களை அந்த அம்மாவுக்கு கொடுத்து அனுப்பினார் அப்படிங்கிறது தகவல். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.